அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. மீனமிலம் தயாரிப்பு முறை பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக மீனமிலம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய வேர் வழியாக நம்மளுடைய செடிகளுக்கு தரக்கூடிய ஒரு உத்தி. சரிங்களா? நைட்ரஜனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்து பொருளுங்க பயிர்களுக்கு. இந்த நைட்ரஜன் அதிகமாக இருந்தால் தான் பயிர் வந்து முழுமையான வளர்ச்சி பெறும். வேர், தண்டு பகுதி, இலைப்பகுதி பூக்கிறது, காய்க்கிறது எல்லாமே வந்து முறையான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியமான சத்து. இந்த சத்தை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து செயற்கை முறையில் வந்து அதிகமாக யூரியா பயன்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? நம்ம அந்த யூரியாவை வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, யூரியாவில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்கள் போக மீதமுள்ள உப்பு வந்து நம்மளுடைய மண்ணை வந்து மலடாக்குது. அப்படிங்கிறதுக்கு தான் அது பயன்படுத்தக்கூடாதுங்கிறோம். அப்போ வேறு எந்த விதமாக நைட்ரஜன் வந்து நம்மளுடைய பயிர்களுக்கு ரொம்ப பயன்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து மீனமிலத்தின் மூலமாக பயன்பெறும் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் ஐயா மூலமாக அனைவருக்கும் பரப்பப்பட்ட ஒரு நல்ல தொழில்நுட்பம். சரிங்களா? இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது வந்து பிற நாட்களில் வந்து நம்மளுடைய பகுதிகளில் மீன் அதிக அளவில் விற்பாங்க. அந்த விற்கக்கூடிய மீனில் இருக்கக்கூடிய கழிவு பொருள்கள், வயிறு, குடல் போன்ற பகுதிகளும், செதில்கள் போன்ற செதில் வால் போன்ற பகுதிகளும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அல்லது எந்த மீன் வந்து குறைந்த விலையில் கிடைக்குது, சரிங்களா, மிக குறைந்த விலையில் கிடைக்குது அப்படின்னு பார்த்து அதை தனியாக எடுத்துக்கலாம். அப்படி மீனாக கிடச்சிருச்சுன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கலாம். குடலாக கிடச்சதுன்னா அதையும் வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதை போடுறதுக்கு முன்னாடி அதோட எடை பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு 5 கிலோ உங்கள்கிட்ட எடை இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 5 கிலோ எடையை வந்து 5 கிலோ எடையோட ஒரு 6 கிலோ கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது நாட்டு வெல்லம் கலந்து நம்ம வந்து வைக்கலாம். ரைட்டா? அதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், முதல் வந்து பாத்திரத்தில் வந்து அந்த 5 கிலோ மீன் கழிவுகளை உள்ளே போட்டு அதை வந்து ஒரு நல்ல திடகாத்திரமான குச்சியை வச்சு நல்லா கலக்கி விடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கலக்கணும்னா ஒரு அதோட கழிவு பொருள்கள்லாம் சிதைஞ்சு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பட்ட நிலைக்கு வந்துடும். அது கூட நம்ம வந்து 5 கிலோவுக்கு இணையாக 5 கிலோன்னு போடாமல் 5 கிலோவுக்கு பதிலாக 6 கிலோவாக நம்ம பயன்படுத்தலாம், கருப்பட்டியோ அல்லது நாட்டு சர்க்கரையோ. இதில் முக்கியமாக வந்து கருப்பட்டி பயன்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருப்பட்டியிலையுமே வந்து விலை குறைந்த கருப்பட்டி கசிவு போன்ற பொருள்களை நம்ம பயன்படுத்தலாம். அதை நல்லா தூளாக்கி அதை வந்து அந்த மீன் கழிவுகளோடு சேர்த்து நல்லா கலக்கி உள்ளே போடலாம். வெள்ளத்தில் வந்து வெள்ளை கலர் வெள்ளத்தை தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? அது வந்து அதில் கெமிக்கல் இருக்கும், அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. டார்க் ப்ரௌனான பழுப்பு நிறமான வெள்ளத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நல்ல துண்டு துண்டுகளாக்கி அதை வந்து அதோட நல்லா கரைச்சிடலாம். தண்ணீர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, தண்ணீர் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது கூட இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல தோல் கருப்பாகி அழுகிற நிலமையில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் கிடைச்சதுன்னா ஒரு சீப்பு வாழைப்பழத்தை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இன்னுமே ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 1/2 கிலோ பேரிச்சம்பழம் இருக்கிறதுல விலை கம்மியான பேரிச்சம்பழம், கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழத்தை உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், சப்போஸ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வெள்ளம் வந்து ஒரு சரியான செறிவூட்டலில் இல்லாமல் இருந்திருந்தா, சரியான பதத்தில் சரியான குணங்களோடு இல்லாமல் இருந்திருந்தா, இந்த வாழைப்பழம் அதுக்கு இணையாக மாறும். அந்த வாழைப்பழம் இல்லைன்னா பேரிச்சம்பழம் இணையாக மாறும். அப்படிங்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அல்லது இந்த பேரிச்சம்பழம் பயன்படுத்தலனாலும் ஒன்றும் தவறில்லை, வாழைப்பழம் பயன்படுத்தலனாலும் தவறில்லை. அட்லீஸ்ட் 5 கிலோ மீன் கழிவுக்கு 6 கிலோ கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்து நல்லா மூடி, டைட்டாக மூடி அதை வந்து ஒரு நிழலான இடத்துல 22 நாள் மூடி வச்சுருக்கலாம். சரிங்களா?
இடையில வந்து நீங்கள் எந்த டைம்லையும் திறக்க வேண்டாம். இல்லைங்க நான் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 12வது நாள் இந்த திறந்து ஒரு தடவை கலந்து விட்டு கூட மூடுங்க, சரிங்களா? ஆனால் திறக்க வேண்டாம். 22 நாள் இந்த வாழைப்பழம் பேரிச்சம்பழம் போடுறதா இருந்தால் 18 நாள்லே நீங்கள் பயன்படுத்தலாம். வெறும் கருப்பட்டி மட்டும் போடுறதா இருந்ததுன்னா 22 நாளில் நம்ம பயன்படுத்தணும். இந்த 22வது நாள் முடிவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூடிய திறந்தா உள்ளே வந்து ஒரு வெள்ளம், அதாவது நல்ல அல்வா மாதிரியான பதத்தில் ஒரு பொருள் கிடச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சரியாக நொதிப்புத்தன்மை இல்லாமல் மீன் கழிவுகள் அப்படியே இருக்கிறதா உங்களுக்கு பட்டாலும் அதை வந்து நீங்கள் அதுக்கு அடிப்பகுதியில் தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து கவலைப்பட வேண்டாம். மேலே இருக்கக்கூடிய மீன் கழிவை, மீன் அமிலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். உள்ளே கைவிட்டு அதில் இருக்கக்கூடிய கசடுகளை நீங்கள் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு தெளிவான மீன் அமிலத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த எடுத்த நம்ம மீன் கழிவுகளை வந்து பிற அடுத்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து அதை நம்ம ஏதாவது ஒரு மரங்களோட வேர்பகுதியில் போட்டு மண் போட்டு மூடிடலாம், ரைட்டா? அந்த மாதிரி செய்யலாம். இப்போ இந்த மீன் அமிலத்தை எப்படி பயன்படுத்தலாம்? ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய பாசனத்துக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு உத்தேசமாக 200 கிராம்லேருந்து 300 கிராம், 300 ml, சரிங்களா? 300 அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் நல்ல அகலமுள்ள கரண்டி, நம்ம குழம்பு கரண்டி இருக்குது பார்த்திங்களா, பெரிய கரண்டி, அந்த பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி அப்படி எடுத்து அதை நம்ம வந்து தண்ணியில் ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து வாய்க்கால் வழியாகவோ இல்லை சொட்டு நீர் வழியாகவோ அப்படி பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பயன்படுத்துகிறப்ப மட்டும் எதுவும் திப்பி திப்பியான பொருள்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு, ஏன்னா அடைச்சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அது பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வந்து எப்பெல்லாம் கொடுக்கலாம் மீன் அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு வந்து நீங்கள் எப்பெல்லாம் உங்களால் தயாரிக்க முடிஞ்சது, அந்த தயாரிப்பு செலவை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி கூட பயன்படுத்தலாம், சரிங்களா? 5 நாட்களுக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம், அல்லது 10 நாட்களுக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம், சரிங்களா? ஆனால் இதில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அதிகமான உற்பத்தி செலவு அப்படின்னு நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக. அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும், அதிகப்படியான விளைச்சல் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த வறட்சி காலங்களில் நம்மளால் கீழே தண்ணி விட முடியலைங்க, பயிர் சாகுது, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு டேங்குக்கு 300 ml அப்படிங்கிறத கலந்து, அல்லது வந்து குறைந்தபட்சம் 200 ml கலந்து நீங்கள் வந்து மாலை வேளையில் ஸ்ப்ரே கொடுக்கலாம். நல்ல இலை நனையிறமாக ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா செடிகள் வந்து புத்துயிர் பெற்று திருப்பி வரும், சரிங்களா? அதாவது இலை அளவுக்கு அது சத்தை வச்சுக்கிட்டு நல்ல பலன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மீன் அமிலத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, மீன் அமிலம் வந்து நெல், கரும்பு, வாழையில் ஆரம்பித்து தென்னையில் ஆரம்பித்து அனைத்து காய்கறி பயிர்கள், அனைத்து பழ மரங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அளவு இவ்வளோதான், சரிங்களா? நீங்கள் வந்து அரை ஒரு 300 ml எடுத்துகிட்டு அந்த 300 ml ஒரு ஏக்கருக்கு அது எப்படி கொடுத்தாலும் சரி, தண்ணியில் கலந்து கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன முறையை ஃபாலோ பண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு தடவைக்கு ஒரு ஏக்கருக்கு 300 ml அப்படி கலந்து நீங்கள் அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறத விட நான் 8 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறேங்க, இன்னும் எனக்கு நிலக்கடலையில் வந்து சீக்கிரம் இப்போ முடிய போகுது, என்னோடய விளைச்சல் முடிய போகுது, அதனால் சீக்கிரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 5 நாட்களுக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு ஒரு தடவை, 7 நாளைக்கு ஒரு தடவை, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த டைமில் கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல பயிருக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படக்கூடிய ஒரு நல்ல சத்துள்ள பொருள், சரிங்களா? அதில் அதிகப்படியான நுண்ணுயிர்கள் இருக்கும், அதிகப்படியான நைட்ரஜனை மாற்றி தரக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கும், அது வந்து நம்ம பயிருக்கு மிகுந்த பலனை தரும், சரிங்களா? இதில் வந்து பெரிய செலவெல்லாம் ஒன்றுமே இல்லை. மீன் கழிவை வாங்கிட்டு வர போகிறீங்க, அந்த கருப்பட்டியோட செலவு தான். அந்த கருப்பட்டியிலையுமே நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, கருப்பட்டி கசிவு வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா தான் சொல்லுவாங்க.
அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பட் அதோட உங்களுக்கு பயிரோட விளைச்சல், பயிரோடலேருந்து வரக்கூடிய வருமானம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அது மாதிரி தாராளமாக பண்ணலாம், அடிக்கடி பண்ணுங்கள், அனைத்து பயிர்களுக்கும் பண்ணுங்கள். நன்றி.